ஒண்ணுமே இல்லாம அங்க ஒரு சிம்பிள் தான் அம்மா. இப்போ ஒண்ணு சொல்ல முடியாது நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா முட்டை வந்து அடுப்புல வச்சாச்சு, அது நாட்டுக்கோழி முட்டை தான். இப்ப அதை வந்து நம்ம எப்படி தொக்கு பண்ணுவோம்னு வீடியோ நல்லா முழுசா பாருங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம முட்டை தொக்கு என்னென்ன ஜாமான் பாத்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, இது மூணு வச்சுதான் இப்ப பண்ண போறோம். அதான் முடிஞ்சு சிம்பிள் வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே. நீங்க சவுண்டா பேசணும், சவுண்டா பேச கரெக்டா பேசணும் சரிங்களா? சரி ஓகே அப்படியேமா. ஆ பேசுமா. நண்பர்களே நண்பர்களே, இப்போ அடுப்பில் முட்டையை வச்சாச்சு, வெந்துகிட்டு இருக்குது. அதை எடுத்து நம்ம இப்போ முட்டை தொக்கு செய்ய போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள் நண்பர்களே. இப்போ எதுக்கு அவங்கள மிரட்டுற? இது வந்து மிரட்டு. இப்போ எடுத்தாச்சு, பிடிச்சாச்சு, உடச்சாச்சுன்னு போய் நம்ம சொல்கிறோமா நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து இப்போ இடக்கே குழம்பு வச்சு நீ பண்ணுற, இடக்கே மறந்து வச்சு நீ பண்ணுறது வருமா நண்பர்களே. இப்போ நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிடணும்னு சொல்லலாம், வாங்கிடணும்னு சொல்லுது. நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருக்கோம். இப்போ அந்த நாட்டுக்கோழி தொக்கு தான், நாட்டுக்கோழி தொக்கு. ஐயோ எனக்கே குழம்பு வச்சு பண்ணி பண்ணுறது. ஆமாம் சொல்கிறீங்களா? எனக்கே மறந்து போச்சு, நீ குழப்பி விட்டீங்க. சரி சொல்லுங்க. ஆ சொல்லுமா நண்பர்களே. இப்போ நாட்டுக்கோழி முட்டை நம்ம தொக்கு செய்ய போகிறோம். அதை அடுப்பில் இப்போ வச்சுருக்குறோம். அது வெந்துருச்சான்னு இப்போ பார்த்துட்டு உரிச்சிட்டு அந்த தொக்கை இப்போ செய்ய போகிறோம். அதுக்குள்ளே ஜாமான் தான் இந்த இருக்குது. சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட் ஆஃபன்.